மண்ணில் ஓர் நாணயம் அறிமுகம் மனதினில் பதித்திடு என்எஸ்பி ஜுவல்லரி மனதினில் பதித்திடு தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் நடிகர் எனும் பன்முகத்தை தன் அகத்தில் அழகுபடுத்தி புறத்தில் வெளிப்படுத்தி எவராயினும் தன்பால் ஈர்த்துவிடும் வல்லமை கொண்ட இளைஞனே காப்பிய கவிஞர் வாளி அறிவித்த கலையுலக வாரிசே ஆட்டோகிராஃப் படத்துக்காக எழுதிய ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே எனும் பாடல் வரிகளால் உணர்ச்சியை உள்ளுணர்வை பகுத்தறிவை ஈர்க்கும் அம்சங்கள் கொண்டு அனைவரையும் கவர்ந்தெழுத்த காந்தமே அனைவரையும் கவர்ந்தெழுத்த காந்தமே தன்னை தவிர்க்க முடியாத நபராக தன் பிம்பத்தை பதித்திருக்கும் தலை சிறந்த விற்பனையாளனே வித்தக கவிஞர் திரு பா விஜயே சங்கப்பலகை தோன்றிய மணக்கும் மல்லிகை சங்கப்பலகை தோன்றிய மணக்கும் மல்லிகை மதுரை தங்களை அன்போடு வரவேற்கிறது வித்தக கவிஞர் திரு பா விஜய் அவர்களுக்கு என்எஸ்பி ஜுவல்லரி நிறுவனத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது வலுவாக பேசுகிற திறன் என்பது பலருக்கு அரிதாக அமைந்துவிடும் ஒரு பெரிய கலை வலுவாக பேசுகிற திறன் என்பது பலருக்கு அரிதாக அமைந்துவிடும் ஒரு பெரிய கலை இக்கலையை கல்வி முனைப்பு மற்றும் அனுபவம் மூலமாக மட்டுமே பெற முடியும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலையை தன்னகத்தை கொண்டிருக்கும் திரு வி நீதிமோகன் அவர்களை என்எஸ்பி ஜுவல்லரி நிறுவனம் அன்போடு வரவேற்கிறது திரு வி நீதிமோகன் அவர்களுக்கு என்எஸ்பி ஜுவல்லரி நிறுவனத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது பிராண்ட் என்பது ஒரு விற்பனையாளரின் பொருளையோ அல்லது சேவையையோ இனம் கண்டுகொள்ள செய்யும் பெயரோ சின்னமோ வடிவமைப்போ குறியீடோ அல்லது இவற்றின் கலவையோ ஆகும் அக்கலவை கொண்ட என்எஸ்பி ஜுவல்லரி நிறுவனத்தின் மொத்த கதையையும் ஒரு வரியில் மக்களுக்கு சுருங்க சொல்லும் சக்தி என்பதுதான் மனதினில் பதித்திடு எனும் பிராண்ட் ஸ்லோகன் பிராண்ட் இமேஜை மக்கள் மனதில் நாணயத்தோடு பதிக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் அப்படிப்பட்ட பிராண்ட் குறியீடு மற்றும் ஸ்லோகனை வித்தக கவிஞர் திரு பா விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தவும் அதை மதுரை மண்ணின் சார்பாக மதுரை அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு வி நீதிமோகன் அவர்கள் பொற்கரங்களால் பெற்று என்எஸ்பி ஜுவல்லரி நிறுவனத்தின் தலைவர் திரு என் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களிடம் வாழ்த்தி வழங்கிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதோ சங்க பலகை தோன்றிய மதுரை மண்ணில் ஓர் நாணயம் அறிமுகமாகும் நேரம் அறிமுகத்தை அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம் வித்தக கவிஞர் திரு பா விஜய் அவர்கள் என்எஸ்பி ஜுவல்லரி நிறுவனத்தை திறந்து வைத்து ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம் மதுரை எனக்கு மிக நெருக்கமான ஊர் நிறைய நண்பர்கள் இருக்கின்ற ஒரு ஊர் இன்று தமிழ் குடிகொண்டிருக்கும் இந்த மதுரை மாநகருக்கு தங்கம் குடிகொள்ள வந்திருக்கிறது என்எஸ்பி ஜுவல்லரி என்கின்ற ஒரு உற்சாக வரவேற்போடு மதுரை மக்களுக்கு தங்கத்தை வாரி வழங்குவதற்கு ஒரு அற்புத ஆலயம் இந்த பொன்னலங்கார கூடத்தை திறந்து வைப்பதற்குரிய மிகப்பெரிய பேற்றினை கொடுத்த அத்தனை இனிய உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தங்கம் மனிதனோடு உறவு கொண்டிருக்கும் ஒரே உலகம் அப்படிப்பட்ட அந்த அற்புத வரப்பிரசாதத்தை மனிதனுடைய உயரத்தின் அடையாளமாக கருதப்படுகின்ற இந்த தங்கத்தின் மதிப்பை மதுரை மாநகரின் மக்களுக்கு மேலும் கூட்டுவதற்காக இந்த பிரம்மாண்டமான நிறுவனம் இன்று துவங்கப்படுகிறது இந்த இணைய நேரத்தில் உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடும் உங்களுக்காக திறக்கப்படுகின்ற இந்த பொன்னலங்கார கூடம் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளையும் இன்னும் பலமாடி உயரங்களையும் அடைவதற்கு இறைவனை பிரார்த்தித்து உங்கள் அனைவர் சார்பிலும் இந்த நிறுவனத்தை திறந்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிறுவனத்தினுடைய நிறுவனர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் இளம் பிரபு செபஸ்டின் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி என்எஸ்பி குடும்பத்தினர் இன்றைக்கு மதுரையில் இந்த நகை வியாபாரத்தில் மிகச்சிறந்த ஒரு பல தலைமையர்களாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கத்தின் இளம் தொழில் முனைவோர் மையத்தில் நண்பர் சிவகுமார்
மற்றும் நண்பர்களும் இன்றைக்கு அங்கே உறுப்பினராக இருந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நாங்கள் சொல்வதெல்லாம் எந்த தொழிலில் நாம் இருக்கின்றோமோ அந்த தொழிலில் மிகச்சிறந்த ஒரு முதல் நிலையை அடைய வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஜியோகிராபிக்கல் லீடர்ஷிப் இன் வாட் எவர் பிஸ்னஸ் யூ ஆர் இன், செய்யும் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் முதன்மையாக இருக்க வேண்டும், பின்னர் அந்த மாநிலத்தில் முதல் நிலையில் இருக்க வேண்டும், பின் இந்திய நிலை அதாவது அந்த நாட்டின் நிலையில் முதல் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, செக்மெண்டல் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய எந்த அந்த துறையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு துறையில், அதாவது இப்பொழுது இன்றைக்கு என்எஸ்பி ஜுவல்லர்ஸ் வந்து இன்றைக்கு வைர தொழிலில் சிறந்து விளங்குகின்றார்கள். அன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகளுக்கு அவர்களுடைய பொருட்களை இன்றைக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செக்மெண்ட் லீடர்ஷிப்பில் இன்றைக்கு என்எஸ்பி ஜுவல்லர்ஸ் சிறந்து விளங்குகின்றார்கள். அது வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக சிவகுமாரை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹீ இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட். ஐ மீன் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ கிரியேட்டிங் அ பிராண்ட் ஃபார் அந்த நேஷனல் லெவல். ஐ மீன் ஐ எம் ப்ரவுட் அபவுட் இட். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு என்எஸ்பி ஜுவல்லர்ஸ் அடைந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய ஷோரூமை இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் மதுரை மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிறுவனம் மென்மேலும் அந்த பிராண்ட் இஸ் சம்திங் விச் கேன் பில்ட் யூ கிரேட் ஃபார்ச்சூன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை எனக்கு மிக பிடித்தமான ஒரு ஊர். ஏன்னா இதனுடைய வரலாற்று பூர்வமாகவே இந்த கோயில் அமைப்பு, இதை பற்றி நிறைய நான் ஆய்வுகள் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு நிஜமான நண்பர்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற ஒரு ஊர் இந்த பகுதி. இதிலிருந்து இன்றைக்கி ஒரு எனக்கும் ஒரு கௌரவமான ஒரு நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த என்எஸ்பி ஜுவல்லரியினுடைய திறப்பு விழாவுக்கு இந்த இடத்துல வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பொன் அலங்கார கூடம் அப்படின்னு தான் நான் இதை தூய தமிழில் சொல்லணும்னா இதை நான் சொல்லுவேன். நான் அவ்வளவு நேர்த்தியோட அந்த கட்டிட அமைப்பிலிருந்து நேற்று நடந்த விளம்பரம் சரி எல்லா இடத்துலையும் சென்னை வரைக்கும் அது எதிரொலிச்சுது. அவ்வளவு பிரம்மாண்டமான விளம்பரம் பண்ணியிருக்காங்க. விளம்பரத்தோடு அவங்களுடைய சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேர்ந்த ஒரு கலவையை வந்து இந்த நுழைவிலிருந்து இந்த இடத்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அழகும் தூய்மையுமே அவங்களுடைய நேர்மையை புலப்படுத்துது. இந்த நாணயம் அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக மதுரை மக்களுக்கு சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய அழகான ஒரு வார்த்தை அது. தமிழில் ரொம்ப தூய்மையான ஒரு சொற்களில் அந்த நாணயங்கிறது ரொம்ப அற்புதமானது. ஏன்னா நான் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்க நாணயம் அப்படின்னு எடுக்கலாம். அதை விற்பனை செய்யும்போது ஒரு நேர்மையான முறையில் மக்களை அணுகுவதால் அந்த நாணயம் அப்படிங்கிறதும் வரும். அதனால் ரொம்ப அழகான விளம்பரத்தோடு
மக்களுக்கு ஒரு பெரிய சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோட ஒரு பெரிய டீம் ஒரு குழு இது ஒரு குழுவினுடைய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறத விட ஒரு டீமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய குழுவினராக சேர்ந்து தங்களுடைய எல்லாருடைய சிந்தனைகளையும் எல்லாருடைய உழைப்பையும் இந்த இடத்துல ஒன்றா கலவையாக சேர்த்து இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட இந்த பொன்னலங்கார கூடத்தை நிறுவியிருக்காங்க. நான் திறந்து வைக்கும்போது வாழ்த்தியதே தான். இந்த என்எஸ்பி நிறுவனம் என்பது இன்னும் பலமாடி உயரங்களை அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடம் வரும்போதும் அடுத்து ரெண்டு மாடி ஏறிச்சு இன்னும் ரெண்டு மாடி ஏறிச்சு அப்படிங்கிற அளவிற்கு இதனுடைய வெற்றிகள் நிலைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய வாழ்த்துக்களும் இறைவனை பிரார்த்திச்சு. நன்றி. என்எஸ்பி ஜுவல்லரி வந்து இப்போது தெற்கு மாசி வீதியில் மிக சிறப்பான முறையில் திறக்கப்பட்டிருக்கு. நல்ல நல்ல சூழல் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து ஜுவல்லரி ரொம்ப நல்லா தெரியுது, நல்ல பொருள் வந்து நல்லா எடுப்பாக இருக்குது. அதுபோக படித்த மூன்று இளைஞர்கள் இங்கே நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிர்வாகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வருவாங்க என்று நான் எதிர்பார்க்குறேன். அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நமது என்எஸ்பி ஜுவல்லரிடின் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மதுரை ஆயிரவீசிய மஞ்சப்புத்தூர் மகாஜன சபையின் சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோன். நமது என்எஸ்பி ஜுவல்லரிடைய உரிமையாளர் டாக்டர் என்எஸ்பி அவர்கள் சாக்ஸ் எம்இவியம் பொறியியல் கல்லூரிய பொதுச் செயலாளராக இருந்து கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தொண்டாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தினுடைய புதிய ஷோரூம் மூலமாக மக்களுக்கு இன்னும் பல்வேறு சலுகைகளையும் பயன்களையும் குறிப்பாக டெனெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வைரத்தினுடைய ஜொலிப்பை புதிதாக இப்பொழுது அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அதன் மூலமாகவும் மதுரை நகருக்கு அந்த இந்த புதிய ஷோரூம் மூலமாக இன்னும் அவர்கள் சிறப்பான முறையினிலே தங்க நகை வணிகத்திற்கு சேவையும் ஆற்றுவார்கள். அதை போன்று அவர்களுடைய நிறுவனமும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எஸ் நண்பர் சிவகுமார் அவர்களது புதிய இந்த என்எஸ்பி ஜுவல்லரி ஷோரூம் இன்று இனிதே திறக்கப்பட உள்ளது. இந்த புதிய ஷோரூம் மூலமாக தங்களது வாடிக்கையாளர்களை மேலும் சிறப்பாக நல்ல சேவை புரிந்து தரமான பொருட்களை நல்ல வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு சிறப்பான
பணி செய்வார்கள் என்பது நம்பிக்கை இருக்கிறது. மேலும் அவருடைய புதிய பிராண்ட், அவர்களுடைய பிராண்டான 10X டைமண்ட் கண்டிப்பாக அது மக்களை சென்றடைய இந்த ஷோரூம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதில் நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் மேன்மேலும் வளர எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ராஜபாளையம் ஜுவல்லரி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு முத்தையா என் பேர். நான் NSP ஜுவல்லரி ஓப்பனிங்க்கு எனக்கு இன்விடேஷன் வந்திருந்தேன் வந்திருக்கேன். இந்த நிறுவனம் வந்து மென்மேலும் வளர்ந்து எல்லாவர்களுக்கும் நல்ல தரமான பொருள்களை கொடுத்து மென்மேலும் ஆள்போல் தளர்த்து பெறுகிறதுக்கு எல்லாம் இல்லை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். கனகசுந்தரம், மதுரை மாவட்ட வைரம் தங்கப்பள்ளி நகை வியாபார சங்கத்தினுடைய செயலாளர். எங்களுடைய சங்கத்தின் ஆலோசகருமாகிய எங்களுடைய MAVM நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு NS பாலசுப்ரமணியம் அவர்களும் அவருடைய குமாரர்களும் இன்று ஆரம்பித்திருக்கும் இந்த NSP தங்க நகை மாளிகை மதுரை தெற்கு மாசியிலே ஒரு பிரபலமான ஒரு நிறுவனமாக வளர வேண்டும் என்று எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சங்கத்தின் சார்பாகவும் எங்களது MAVM சேவை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த இனிய ஸ்தாபனம் மதுரை மக்கள் மட்டுமன்றி மதுரை மாநகரம் மற்றும் மதுரை மாவட்டம் தமிழ்நாடு அளவிலே இந்த வைரம் 10X என்ற ஒரு சிம்பிளோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த NSP ஜுவல்லருடைய வைரம் இந்த தமிழ்நாடு லெவலே அல்ல அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய நிறுவனமாக வளர வேண்டும் என்று ஆசீர்வாதம் வழங்கி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தங்கம் என்பது உலோகம், தங்கம் என்பது ஒரு உலோகம். ஆனால் அந்த உலோகம்தான் பெண்களுக்கான உலகம். முத்தமிழ் யாத்த மூதூர் மதுரையில் இன்னொரு பொற்றாமரை பூர்த்திருக்கிறது NSP. என்றும் மனம் வீச வாழ்த்துக்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை வணிகத்திலே தனி முத்திரை பதித்து வருகின்ற NSP ஜுவல்லரியினுடைய நாணயமானது இன்று ஒரு புதிய ஷோரூமாக தெற்கு மாசி வீதியிலே துவங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான கவிஞர், பாடலாசிரியர், நடிகர் திரு பா விஜய் அவர்கள் இன்று மிக கோலாகலமாக இந்த புதிய ஷோரூமை திறந்து வைத்தார்கள். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய எஸ்னுடைய இயக்குனர் நீதிமோகன் அவர்களும் இன்று திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக தனது அறிவுரைகளை எல்லாம் வழங்கினார்கள். எங்களது அழைப்பினை எல்லாம் ஏற்று இங்கே திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி தந்த எங்களது உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் NSP ஜுவல்லரியினுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.